இன்றைய மன்னா சங்கீதம் 5:12 கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சாம் சாப்டர் 5:12 For surely, O Lord, you bless the righteous, you surround them with your favor as with a shield. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்றால், அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிற தேவனாயிருக்கிறார் என்பதாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிதான கொடிதான இக்கட்டுகள், இடர்கள், வியாதிகள் நம்மை நெருக்கினாலும் ஆண்டவர் அவருடைய காரணியம் என்னும் கேடகத்தினால் நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வேதத்திலே இரண்டு விதமான கேடகங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று காருண்யம் என்னும் கேடகம். சங்கீதம் 5:12 தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக ரட்சிப்பின் கேடகம். இது சங்கீதம் 18:35 சொல்லப்பட்டுள்ளது. அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது உமது ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகளே, ஆண்டவர் காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் ரட்சிப்பு என்கிற கேடகத்தினாலும் அவர் சூழ்ந்து அவர் பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய அநேக சங்கீதங்களிலே ஆண்டவரை தன்னுடைய கேடகமாக வைத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 3:3 கர்த்தாவே நீரன் கேடகம் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 18:2 கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும், என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 28:7 கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறார். சங்கீதம் 35:2 நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 144:2 கர்த்தரின் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தரை தன்னுடைய கேடகமாக வைத்திருந்தான். ஆகவே கர்த்தரின் கேடகம், அவரின் மகிமை, அவரின் அடைக்கலம், அவரின் கோட்டை என்று சொல்லி தன்னுடைய அநேக சங்கீதங்களில் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பங்களை அவன் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவனை ஒருபோதும் கைவிடவில்லை. எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தர் அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் இச்சிப்பு என்கிற கேடகத்தினாலும் அவனை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்பட்டா. ஒவ்வொரு முறையும் சவுல் அவனை எதிர்க்கிறதான வேளையிலே ஒரு முறை கூட தாவீதே சவுளுடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அது எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் தாவீதை சுற்றிலும் சூழ்ந்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் இச்சிப்பு என்கிற கேடகத்தினாலும் அவனை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்பட்டா. அவனை சத்ருவின் கையிலே அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாமும் கூட இந்த நாளிலே ஆண்டவரை நம்முடைய கேடகமாக வைத்திருக்கிறதான வேளையிலே அவர் நம்மை அவருடைய காருண்யம் என் கேடகத்தினாலே, அவருடைய ரட்சிப்பு என்கிற கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து பார்க்கிறதான வேளையிலே அவன் இந்த கோலியாத்தை எதிர்க்க 5 கூழாங்கற்களோடு செல்கிறதான வேளையிலே அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் தாவீதை எதிர்க்க வருகிறான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரி நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதன் மூலமாய் அவன் கர்த்தரை எவ்வாறு தன்னுடைய கேடகமாகவும் கர்த்தரை எவ்வாறு தன்னுடைய பலனாகவும் வைத்திருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே அவன் நம்பவில்லை. அவன் கர்த்தரை மாத்திரமே தன்னுடைய கேடகமாக வைத்திருந்தான். தன்னுடைய சரீர பலத்தையோ தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எதையுமே அவன் ஒருபோதும் நம்பவில்லை. எப்பொழுதும் கர்த்தரை தான் தன்னுடைய அடைக்கலமாகவும் கேடகமாகவும் வைத்திருந்தான். ஆகவே கர்த்தர் அவனை ஒவ்வொரு முறையும் எல்லா சூழ்நிலைமைகளிலும் இருந்து அவனை சூழ்ந்து
இருந்து அவனை பாதுகாக்கிற தேவனாய் காணப்பட்டார். ஆண்டவர் யாருக்கெல்லாம் கேடகமாய் இருக்கிறார் என்றால், முதலாவதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று. மேலும் இரண்டாவதாக தேவன் யாருக்கு கேடகமாக இருக்கிறார் என்றால், தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இதை நீதிமொழிகள் 30:5 நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 115:11 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்வதன் மூலமாய் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நான்காவதாக தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:30 தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் 5வதாக அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை நம்பி அவருக்காய் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சங்கீதம் 33:20 நம்முடைய ஆத்மா காத்திருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்வதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், அவருக்கு காத்திருக்கிறவர்களாய், அவரை நம்புகிற பிள்ளைகளாய், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய், உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கிறதான வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் ரட்சிப்பு என்கிற கேடகத்தினாலும் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைமைகள் மிகவும் கொடிதான சூழ்நிலைமைகளாக இருந்தாலும், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் அவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே கலங்காமல் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், அவரை அண்டிக் கொள்வோம். அவர் தான் எனக்கு கேடகம் என்று சொல்லி அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இந்த நாளிலே உறுதிப்படுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை வழி நடத்துவா. கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. சங்கீதக்காரனாகிய தாவீது உம்மை தன்னுடைய கேடகமாக வைத்திருந்தபடினாலே அவன் சந்தித்த அத்தனை சூழ்நிலைமைகளிலும், அவன் கடந்து சென்றதான அத்தனை கொடிதான பாதைகளிலும் இருந்து அவனை காப்பாற்றி அவனை சூழ்ந்து பாதுகாத்தீர் அல்லவா தகப்பனை. இந்த நாளிலே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மை நம்புகிற பிள்ளைகளை, உண்மை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற அத்தனை பிள்ளைகளுக்கு நீ கேடகமாயிருந்து அவர்களை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கொள்ளை நோய்களோ எந்த ஒரு காரியமோ அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை அவருடைய வாழ்வில் செய்யுங்கப்பா. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய், மன மகிழ்ச்சியின் நாளாய், தேவைகள் சந்திக்கப்படுகிற நாளாய் அமைவதாக. பெரிய காரியங்களை செய்து அற்புதமாக இவர்களை வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர், ஆமேன்.